டைட்டில் வந்து வாழ்ந்து காட்டுவோன்னு போட்டிருக்கீங்க, ஆனால் காட்டி வாழ்வோம்னு இருந்தால் சரியாக இருக்கும்னு கலைஞர் டிவிலேயே நான் பேசி ஒளிபரப்பாயிருக்கு. வெளியிருந்து நான் பேசுகிறேன். இல்லை அதான், அது அப்புறம் அந்த நிகழ்ச்சிக்கு போகிறாருன்ற ஒரு கேள்வி. ஆமாம், உண்மைதான். அதாவது இப்போ பேரம் பேத்தி எடுக்காமல் குழந்தை குட்டி இல்லாமல் கல்யாணம் பண்ணாமல் இருக்கவங்களுக்கு இந்த வாழ்க்கை பற்றி தெரியாது. ஒரு நல்ல கேள்விக்கு ஒரு பதில் சொல்ல விரும்பலை. அதுக்கப்புறம் நடிகர் சங்கத்து செயலாளர் அவங்களுக்கு பதில் சொல்லுனாரு. இன்றைக்கி அவரோட நிலைமை தெரியுமா? நடிகர் சங்கத்தில் எந்த நிகழ்வுக்கும் அவரை கூப்பிடுறதே இல்லை. திமுக ஒரு 10 நாளைக்கு முன்னால் நீங்கள் போய் பார்க்குறீங்க, யார், மாண்புமிகு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின். அப்போ அவர்கிட்ட கேட்காம வெளியே வந்து ஏன் பேசுகிறீங்க? அதாவது விஜய் இல்லைன்னா இன்னொருத்தர் வரப்போறாரு அந்த இடத்துக்கு. அதனால் விஜய் போனவொன்னே ஐயோ தமிழ் திரையுலகத்தில் நேரம் கண்ணை கழுவிட்டு ஐயோ சாமி போகாதீங்க நேரம் சொல்லிட்டேன். சினிமா அவர் வந்து பயந்தாங்குழியாக இருக்குது விஜய். வாழ்ந்து காட்டுவோம் அந்த ஷோக்கு வந்து பேமெண்ட் வாங்கிட்டு போன பயில்வான் ரங்கநாதன் ஏதோ பிரச்சனை ஆனோடனே வெளியில் வந்தோடனே காட்டுவோம் வாழ்ந்துன்னு அசிங்கமாக அதை விமர்சிக்கிறது சரியான்னு கேட்குறாங்க. வெளியே பேசலையே, வெளியே பேசலை. நீங்கள் சரியாக அந்த நிகழ்ச்சியை பார்த்தீங்கன்னா எடுத்த எடுப்பில் நான் சொல்லியிருப்பேன். டைட்டில் வந்து வாழ்ந்து காட்டுவோம்னு போட்டிருக்கீங்க, ஆனால் காட்டி வாழ்வோம்னு இருந்தால் சரியாக இருக்கும்னு கலைஞர் டிவிலேயே நான் பேசி ஒளிபரப்பாயிருக்கு. வெளியே வந்து நான் பேசுகிறேன். இல்லை அதான், அது அப்புறையும் அந்த நிகழ்ச்சிக்கு போகிறாருன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. அவங்க வற்புறுத்தினாங்க, நான் போனேன். சும்மா இருக்கவர் அப்படி தூக்கிட்டு போயிட்டு வச்சாங்களான்னு கேட்குறாங்க. இல்லை இல்லை, அவங்க பணம் கொடுக்குறேன்னு சொன்னாங்க, நீங்கள் வாங்கினாங்க. ஆனால் வந்து ஷக்கீலா வர்றது அவங்க என்கிட்ட சொல்லவே இல்லை. வந்தால் சொன்னால் போயிருக்க மாட்டீங்க? புறப்பட்டேன். ஏன், எதுக்கு? அவங்க அவங்க தரத்துக்கு நான் இறங்கி போகணுமா அப்படிங்கிறது எனக்கு பிடிக்கல. ஏன்னா அவங்க வந்து என்னன்னு உங்களுக்கு தெரியும், மலையாளத்திலே எல்லா ப்ளூ ஃபிலிம் படத்துலையும் நடிச்சிருக்காங்க. எதுக்கு அவங்கள்ட்டலாம் போய் நம்ம தரக்குறது? ஏன்னா ஏற்கனவே அவங்க யூடியூப் சேனலுக்கு நான் பேமெண்ட் வாங்கிட்டு போயிருக்கேன். அப்போவே சின்ன மனசுக்க மனக்கசப்பு வந்துச்சு. சரி, இப்படி சொல்கிறீங்க. அப்படி பேசும்போது எனக்கு ஃபேமிலி இருக்குது, எனக்கு பேரன் பேத்திலாம் இருக்குது, ஷகிலாக்கு எங்கே அப்படின்னு சொல்லும்போது இது சரியான வாதமா? ஆமாம், எனக்கு வந்து இப்போ மகள்னா என்னன்னு தெரியும், மகன்னு தெரியும், பேரன்னா என்ன தெரியும், பேத்தினா என்ன தெரியும். நான் ஒரு குடும்பத்தலைவர், குடும்பத்தில். அதனால தான் உங்களுக்கு வாழ்க்கை அப்படி இருக்குது அப்படின்னு அந்த மாதிரி இல்லை நீங்கள் பேசுனீங்க. ஆமாம், உண்மைதான். அதாவது இப்போ பேரன் பேத்தி எடுக்காமல் குழந்தை குட்டி இல்லாமல் கல்யாணம் பண்ணாமல் இருக்கவங்களுக்கு இந்த வாழ்க்கை பற்றி தெரியாது. அப்படி இருக்கும்போது ஷகிலா வச்ச குற்றச்சாட்டு அதுக்கு பயந்து தான், அதுக்கு பயந்து தான் ஏற்கனவே இது இங்கே பேசிட்டேன், வேற ஏதாவது சப்ஜெக்ட் இல்லை. அதை தான் சொல்கிறேன், தயவு செஞ்சு சொல்கிறேன், இதே இடத்துல பேசியாச்சு. இல்லை இல்லை, அதுக்கு வேண்டாங்கிறேன் நான். அது இல்லை சார், நான் அதுக்கு தொடர்பாக கேட்கல. ஷகிலா வச்ச குற்றச்சாட்டுக்கு பயந்து தான் அவர் ஃபேமிலியில் ஃபங்க்ஷன் ரெடி பண்ணிட்டாருன்னு சொல்கிறவங்களுக்கு என்ன சொல்கிறேன்? இல்லை அது யதார்த்தம் நடந்தது அப்படின்னாலும் வச்சுங்களேன். அதே மாதிரி ஆபாச நடிகை குயிலின்னு பேசுறது, அசிங்கமா நடிக்கிறவங்க தானே இவங்க அப்படிலாம் சொல்றது, அதெல்லாம் எந்த மாதிரியான புனைவு? அதை எப்படி ஏத்துக்க முடியும்? இல்லை அது உண்மை. அது கோபத்துல சொல்றது இல்லையா? இல்லை கோபத்துல சொல்ல உண்மையே தான். அதாவது அவங்க வந்து எப்படி, நீங்க படம் பார்த்தீங்களா இல்லையா, நிலா அது வானத்து மேல என்ன கவச்சு குத்தாட்டியதுன்னு. அதுமாரி முதல் படத்திலேயே அவங்க குளியல் காட்சியில் நடிச்சாங்க, அப்பவே நான் அதை விமர்சிச்சிருக்கேன், அதையும் அவங்க சொன்னாங்க. அதே மாதிரி இந்த மாதிரி படங்கள் பார்க்குற பார்வையாளர்களை விட்டு நடிக்கிறவங்களை குறை சொல்கிறது சரியா? நடிக்கிறவங்க மொத தப்பு, எடுக்கிறவங்க ரெண்டாவது தப்பு தான். நடிக்க மாட்டேன்னு எத்தனை சொல்லிக்க தெரியுமா? சரி, நடிக்கிறது தான் தப்பு, பார்க்குறது தப்பு இல்லை? இல்லை இல்லை, பார்க்குறது தப்பு இல்லை. ஏன்னா அவங்க செஞ்சது காசு கொடுத்து பார்க்கும்போது அது இவங்க வந்திருக்கா இல்லையானு தெரியாது, உள்ள படம் பார்க்கும்போது எனக்கு தெரியும். சமீபத்தில் நடிகர் விஷாலிடம் நீங்கள் ஒரு கேள்வி கேட்டிருந்தீங்க ஒரு ப்ரெஸ் மீட்டில். மலையாள படம் மஞ்சுபல் பாய்ஸ், பிரேமலு போன்ற படங்கள்லாம் ஓடியிருக்கேன் அப்படின்னு, அதுக்கு விஷால் உங்களை தவிர்த்துட்டு போயிட்டார், அதை எப்படி பார்க்குறீங்க? அவர் ஒரு வார்த்தை சொன்னார், ஒரு நல்ல கேள்விக்கு ஒரு பதில் சொல்ல விரும்பலை. அதுக்கப்புறம் நடிகர் சங்கத்து செயலாளர் அவங்களுக்கு பதில் சொல்லுனார். இன்றைக்கி அவருடைய நிலைமை தெரியுமா? நடிகர் சங்கத்தில் எந்த நிகழ்வுக்கும் அவரை கூப்பிடுறதே இல்லை.
அவரை ஒதுக்கி வச்சுட்டாங்க. ஏன்னா அவர் மாண்புமிகு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் போய் தப்பு தப்பாக பேசினார், அது அங்கே சொல்லிட்டாங்க. அதனால் அவரை இப்போ கழட்டி விட்டாங்க. எந்த இப்போ சமீபத்தில் கூட சூப்பர் ஸ்டார் ரஜினி அந்த பார்க்க போயிருந்தாங்க. உதவித்தலைவர் வீட்டு சேவை தலைவர் பூச்சிமுருகன், பொருளாளர் கார்த்தி, துணைத்தலைவர் கருணாஸ் இவ்வளோ தான் போனாங்க. அவரை கூப்பிடவே இல்லையே, அவரை ஒதுக்கி வச்சுட்டாங்க. அதாவது பத்திரிகைக்காரங்களை பகைச்சிக்கிட்டு எந்த நடிகரும் சஸ்டெயின் பண்ண முடியாது. அது சரி, மற்றவங்க கேள்விக்கெலாம் பதில் சொல்கிறவர் உங்கள் பதிலுக்கு மட்டும், உங்கள் கேள்வி மட்டும் ஏன் தவிர்க்கணும்? அது அவர்கிட்ட கேட்கணும். என்னால் தனிப்பட்ட முறையில் கோபம் இருக்கலாம். அதாவது நான் வந்து அந்த அதுக்கு முன்னாடியே பேசியிருக்கேன். திமுக ஒரு 10 நாளைக்கு முன்னால் நீங்கள் போய் பார்க்குறீங்க, யார் மாண்புமிகு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், அப்போ அவர்கிட்ட கேட்காம வெளியே வந்து ஏன் பேசுகிறீங்க? இப்போ நான் உங்களை பார்க்குறேன், பார்க்கும்போது நேரடியாக கேட்டுக்கலாம்ல, எதுக்கு வெளியே போய் பேசணும்? சரி, விஷால் ஒருத்தர்னா பரவாயில்ல, உங்களுடைய ப்ரெஸ் மீட் பாதி இது இந்த பிரச்சனையில் தானே முடியுது. ஏங்க, அதாவது பத்திரிகை கீர்த்தி செட்டி கேட்குறாங்க எங்கள் குடும்பத்தை வந்து பார்த்தீங்களான்னு. யார்? அசோக் செல்வன். அவங்க பிரச்சனைகள் மோ எங்கள் குடும்பத்தில் சண்டை நீங்கள் வந்து பார்த்தீங்களான்னு கேட்குறாங்க. ஆமாம். ஜிவி பிரகாஷ் கூட ஒரு ஒரு ப்ரெஸ் மீட்டில் மோதல். இல்லை இல்லை, ஜிவி பிரகாஷ் நீ வந்து எப்போவுமே பாராட்டுறவர், அது நீங்கள் சரியாக கவனிக்கலை. அவர் கவனிக்கலை, நீங்கள் கவனிக்கலை. அவர் என்னை எப்போவுமே அன்னைக்கு பாராட்டினார். ஆமாம், அது ஃபைட் இல்லை. இல்லை அது ஆமாம், அதுக்கப்புறம் நிறைய பாராட்டியிருக்காரு, அதை நீங்கள் பார்க்கல. ஆனால் ஃபைட் நடந்தது உண்மை தானே? இல்லை ஃபைட் இல்லை, அவர் கேட்டிருப்பார் நீங்கள் குடிக்கலன்னா. நானும் அப்போ அவர் முன்னால் குடிச்சு தான் இருந்தேன். அது எங்க ஒரு பத்திரிகையாளனுக்கும் நடிகனுக்கும் கேள்வி பதில் வந்து சண்டை இல்லை. அதாவது கேட்க தெரியாதவங்க நிறைய பேர் இருக்கலாம். அதேமாரி நீங்கள் இப்போ ப்ரெஸ் மீட்டில் பார்த்தீங்கன்னா சுவாரஸ்யமான மறுநாள் பத்திரிகைகளுக்கு தலைப்பு கொடுக்குற கேள்வியாக தான் நான் கேட்பேன். நீங்களே தலையங்கம் எழுதிக்கிற மாதிரி, நீங்களே தலையங்கம் எழுதிக்கிற அளவுக்கு கேட்பீங்கிறேன். மற்றவங்க பத்திரிகையை தான் நான் சொன்னேன், ஏன் பத்திரிகை சொல்லலை? இன்னைக்கு நான் கேட்டேன்னா நாளைக்கு இது நேரம்லையும் தான் தெரிஞ்சுக்கணும், தலைப்பு செய்தியாக வரும். 2024 ஜூலை வரைக்கும் வந்தாச்சு, 6 மாதங்கள் கிட்ட கடந்தாச்சு. தமிழில் மகாராஜா, கருடன் தவிர நிறைய படங்கள் சோபிக்கலன்னு ஒரு பார்வை இருக்குது. உங்களுடைய பார்வை என்ன? அதாவது இப்போல்லாம் காசு கொடுத்து 100 கோடி வசூல், 50 கோடி வசூல், முதல்ல 30 கோடி வசூல்னு சொல்கிறாங்க. அது எல்லாமே பொய். இன்னும் விநியோகஸ்தர் தரப்புலையும் சரி, தயாரிப்பாளர் சங்கத்துலையும் சரி அறிக்கை கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் ப்ரமோஷனுக்காக கொடுக்கப்பட்ட செய்திகள். அதாவது 100 கோடி வந்துச்சுன்னா அதில் தயாரிப்பாளர் எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு ஒருத்தர் கேட்குறாரு, ஒரு தயாரிப்பாளர் கேட்குறாரு. அப்போ அது வந்து ஒரு பப்ளிசிட்டிக்காக செய்யப்படுற ஸ்டண்ட்டுகள். லாபம் என்பது வேறு, 100 கோடி வருமானங்கிறது வேறு. வேறு இப்போது விஜய் எடுத்த அடுத்து கோட், அஜித்துக்கு விடாமுயற்சி, ரஜினிக்கு வேட்டையன், இந்த மாதிரியான தொடர்ந்து நிறைய படங்கள் வரப்போகுது 2024 பிற்பகுதியில். அந்த படங்கள்லாம் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? இல்லை படத்தை பார்க்காம நம்ம எப்படி சொல்ல முடியும்? இல்லை எப்படி இருக்கும், எதிர்பார்ப்பு எப்படி இருக்குது? அந்த படத்தை பற்றின அப்டேட்ஸ்லாம் அப்பப்போ கொடுக்குறீங்க. ட்ரெய்லர் வந்துனாச்சும் கொஞ்சம் நாம் சொல்லலாம். ரஜினியோட வேட்டையன், ஆமாம், அதுலேயும் அமிதாப் பச்சன் நடிக்கிறாரு. அது ஒரு ரெண்டாவது, அது ஏற்கனவே அந்த இயக்குனர் வந்து ஒரு வித்தியாசமான படத்தை கொடுத்துருக்காரு, ஜெய்பீம். ஆமாம், அது ஒரு நேச்சுரல் வாழ்வு, வாழ்வியலை பற்றியது, ஒருத்தருடைய வாழ்வை பற்றியது. ஸோ இவரும் வித்தியாசமாக ரஜினியை பயன்படுத்தியிருப்பாருங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. அதனால் தேசிய ஞானவேல் ப்ளஸ் ரஜினிங்கும் போது அதுக்கு ஒரு நல்ல எதிர்பார்ப்பு இருக்கும். சினி வட்டாரங்களில் உங்களுக்கு கிடைச்ச அப்டேட் என்ன? இதில் சிறந்த படமாக வரும்னு ஏதாவது சொன்னாங்களா? இல்லை அதானே சொல்லிட்டுல, அதாவது குறைஞ்சபட்சம் ட்ரெய்லரையாவது நான் பார்க்கணும். ஒன்றுமே இல்லாமல் ஒன்றுமே தெரியாமல் அவங்கள பற்றி எப்படி நான் கருத்து சொல்கிறது? சார் கரெக்ட். அதாவது தேவையில்லாமல் இது நல்லாயிருக்கும் அது நல்லா நான் சோசியனா? ஏன்னா என்னுடைய நேயர்கள் வந்து நம்பணும், கரெக்டாக பேசிட்டு இருக்காரு, கரெக்டாக பேசுவார் சொல்லணும் இல்லையா? உங்களுக்கு பெண் ரசிகர்கள் அதிகமாக இருக்கு, நிறைய 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 நிறைய. எப்படி எதை வச்சு கண்டுபிடிச்சிங்க? நீங்கள் உங்களுக்கு கமெண்ட்ஸ் வர்றது பாருங்க. அதாவது ஃபேக் ஐடியா இருந்தா? ஃபேக் ஐடியா இருந்தா? ஃபேக் ஐடியா இருந்தா? ஃபேக் ஐடியா இருந்தா என்ன பண்ணுவீங்க? இது அந்த யூடியூப்ல ஃபேக் ஐடிஸ் நிறைய பேர் இருக்காங்க. எங்க நேரில் பார்க்கலங்க. சரி, இப்போ நீங்கள் அந்த நடிகையை பார்த்து பேசுனது கரெக்டாக இருந்துச்சு. நாங்கள் ஆமாம் எல்லாருமே அப்படி, நான் வர ஆட்டோவில் வந்தாலும் சரி, ஆட்டோ சார் பின்றீங்க சார், யாருமே என்ன குறை சொல்லலை. பெண்கள் கூட என்ன சொன்னாங்க, சினிமா காரியில் கிழிகி நல்லா கிழிக்கிறீங்க, உண்மையான தகவலை சொல்கிறீங்க, நல்லா தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நான் ரோட்டில் போகும்போது சில நேரங்களில் ஆட்டோவில் வர்றேன், ஆட்டோ டிரைவர்ஸ் பூராவரும் என் கூட ஃபோட்டோஸ் எடுத்துக்கிறாங்க, வாக்கிங் போகிறேன். நீங்கள் பிரபல நடிகர் இல்லை, அதனால் எடுத்துக்கலாம். இருக்கலாம், ஏதாவது ஒன்று, நான் யூடியூபர் நடிகர் எதை வேணால் எடுத்துக்கலாமே.
அஜித் ஷாலினிக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு தகவல் ஒன்று வந்தது, உடல்நலம் பிரச்சனை அப்படின்னு. அஜித் கூட இருந்து பார்த்துக்கிறாருன்னு, அது பற்றி நீங்கள் பாருங்களா? அது அது பற்றி இல்லை, அவர் எப்போவுமே நான் அஜித்தை பற்றி அதாவது உண்மையை சொல்லுதுன்னா எல்லா நடிகர்களும் தங்களுடைய குடும்பத்தை வந்து ரொம்ப நேசிக்க மாட்டாங்க. வேலை நேரத்தில் வேலையிலே இருந்துருக்கவங்க நிறைய பேர் இருக்காங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் என்ன இருந்தாலும் சரி பசங்க பர்த்டேக்கு கரெக்டாக வந்துடுவார், அதை நல்லா கொண்டாடுவார், பசங்களுடைய விருப்பத்தை நிறைவேத்தி வைப்பார், ஷாலினியுடைய விருப்பத்தையும் நிறைவேத்தி வைப்பார், அடிக்கடி உல்லாச டூர்லாம் போ கூப்பிட்டு போவார். அந்த மாதிரி குடும்பத்தை நேசிக்கிறவர், அதனால தான் அவர் வந்து அங்கேருந்து வீடியோ காலில் பேசியிருந்தாலும் வந்துட்டார், வந்து மனைவி கவனிச்சிக்கிட்டார் அப்படின்னு நான் சொன்னேன். சூர்யாவுடைய கங்குவா, அதை பற்றி உங்களுக்கு ஏதாவது இருக்கா? இல்லை, சூர்யாவுடைய கங்குவாவும் அந்த இயக்குனர் வந்து ரொம்ப திறமையான சிவா. ஆமாம், சிறுத்தை சிவா. அது வந்து டைம் ஸ்டோரின்னு சொல்கிறாங்க, அதை பற்றி நான் என்ன கருத்து சொல்கிறதுன்னு எனக்கு புரியலை. ஏன்னா படம் பார்த்த பிறகு தான் அதுக்கு தெரியும். ஏன்னா அது கேங் வாரா இல்லை கங்குவாங்கிறது பேராங்கிற விட நமக்கு தெரியாது. ஏன்னா சிறுத்தை சிவா வந்து ரெண்டு படம் ஃபெயிலியர் படம் கொடுத்தாரு அஜித்துக்கு, மூணாவது படம் தான் சக்ஸஸ் படம் கொடுத்தாரு. அந்த மாதிரி அவரும் அப் அண்ட் டவுன்ஸை சந்திக்கிறவர் தான் சிறுத்தை சிவா. அதனால் படம் வந்த அப்புறம் தான் அதை பற்றி பா. ரஞ்சித்துடைய தங்கலாம், தங்கலான்னு ஏரியா எதுவும் சேல்ஸ் ஆகலைங்கிற மாதிரி ஒரு வெளியில் டாக் வந்துருச்சு. அதாவது ஒரு டைம்லி ஸ்டோரி, அது எப்படி படம் எடுத்திருக்காருன்னு வெளியில் ஒன்றும் தெரியல. அதனால் படம் ரெடியாகியும் ரிலீஸ் ஆகிறது காரணம் வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் சரியாக வரல, அதாவது பையர்ஸ் யாரும் வரலங்கிற மாதிரி சொன்னாங்க. நடிகர் விஜய் கொஞ்ச நாளில் அதாவது சினிமாவை நிப்பாட்டிட்டு அரசியல் எனக்கு பொழுதுபோக்கு இல்லை, நான் முழு நேரம் அரசியல்வாதியாக போகிறேன்னு சொல்லியிருக்காரு. அவர் சினிமா விட்டு போகிறதுனால இங்கே என்ன பிரச்சனைகள் இருக்கும்? இல்லைங்க, யாரு போனாலும் இங்கே பிரச்சனை கிடையாதுங்க. தியாகராஜ போதர் இருந்தார், போனார். எம்ஜிஆர் வந்தார், போனார். ரஜினி இல்லை, மார்க்கெட்டில் நான் சொல்கிறேன், தமிழ் சினிமாவுக்கு உண்டான மார்க்கெட்டில் ஏதாவது சரிவு இருக்காது. எங்க ஆல்டர்னேட்டிவ், அதாவது யாரை நம்பியும் சினிமா இல்லைங்க. யார் இருந்தாலும் இல்லைனாலும் சினிமா இருக்கும். ஒரு நகைச்சுவை நடிகா இருந்த சூரிய வந்து சரியான கிட்டு கொடுக்கல, கருடன். அதனால நல்ல கதை அம்சம் இருந்து அதில் ஒன்றி போய் நடித்தா ரசிகர்கள் பார்க்க தயாராக தான் இருக்காங்க. இன்னார் தான் நடிக்கணுங்கிறதுலாம் கிடையவே கிடையாது. அதாவது விஜய் இல்லைன்னா இன்னொருத்தர் வரப்போகிறாரு அந்த இடத்துக்கு. அதனால் விஜய் போனவுன்னா ஐயோ தமிழ் திரையுலகத்தில் இறங்க கண்ணை கலக்கிட்டு ஐயோ சாமி போவாதீங்க நேரம் சொல்லிட்டு இருக்கான். ஆமாம், திருப்பூர் சுப்பிரமணியன் சொல்கிறாரு. என்ன சொன்னார்? அவர் போறதுனால பெரிய நட்டம் இங்க இருக்குன்னு சொல்றாருல, சொல்லணுமா? ஓ, கண் கலங்கிதான் சொல்லணுமா? இல்ல, அப்படி இல்லைங்க, நான் தான் சொல்றேன்ல, யார் இருந்தாலும் இல்லைனாலும் கவர்மெண்ட் இருக்கும், யார் இல்லைனாலும் இந்த பூமி இருக்கும். இறந்ததுனாலயோ இல்லை சினிமா விட்டு போறதுனாலயோ யாரும் வந்துங்க, என்ன கொஞ்ச நாள் ஒரு ஃபீலிங் இருக்கும், அவ்வளவுதான், அதுக்கப்புறம் வந்துடும். அவருக்கு அரசியல் எதிர்காலம் எப்படி பாக்குறீங்க? விஜய்க்கு, விஜய்னுடைய அது இன்னும், அதாவது அவர் சினிமா, அவர் வந்து பயந்தாங்குழியா இருக்குது விஜய். ஆமாம், எப்படி சொல்கிறீங்க பயந்தாங்குழி? இப்போது எம்ஜிஆர் வந்து கட்சி ஆரம்பித்தார், சரி, தினமும் பத்திரிகையாளர்கள் செஞ்சார், சரி, அலைவரிசை பத்திரிகை எம்ஜிஆர் என்ன சொல்கிறாருன்னு கேட்குறக்காகவே ரெண்டு ரூபாய்க்கு வாங்கின ஆள் இருந்துச்சு. சரி, சும்மா எதுக்காவது கருத்து சொல்லணும் எதிர்பார்க்குறாரோ பயில்வான்? சும்மா எதுக்காவது தினம் ஒரு கருத்து சொல்லி பத்திரிகையாளர்கள் முன்னாடி நிற்கணும்னு நினைக்கிறாரோ பயில்வான்? ஏங்க, இன்னைக்கு நிலைமையில இந்த பொசிஷனில் என்ன, அவர் எந்த விஷயத்த பேச தவறிட்டாருன்னு நினைக்கிறார் பயில்வான்? எந்த விஷயத்த பேச தவறி விட்டார்? விலைவாசியை பத்தி அவர் ஒண்ணுமே சொல்லலையே. இன்னைக்கு ஒரு கிலோ வந்து 100 ரூபா, எல்லா மிளகால இருந்து எல்லாம் 100 ரூபா. அதை விலைவாசியை குறைக்கிறதுக்கு ஏதாவது அவர் கருத்து சொல்லலாம், இல்லை அரசாங்கத்தை ஆலோசனை சொல்லலாம். இந்த எல்லா துறையிலையும் 30% 20% கமிஷன் வாங்கிட்டு இருக்காங்க, அதை சொல்லலாம். அது மட்டும் இல்லை, இன்னைக்கு சென்னையில எந்த ரோடாவது ஒழுங்கா இருக்கா? இதெல்லாம் மாற்றணும் தானே அவர் அரசியல் கட்சியே துவங்கியிருக்கு. அதை தாங்க அந்த கோரிக்கை யார் வேணா வைக்கலாமா? நானும் வைக்கலாம், நீங்களும் வைக்கலாம். இல்லை, இதை சொல்லணும் எதிர்கட்சி இருந்து மக்கள்கிட்ட. அவர் எதிர்கட்சி இல்லையே, அவர் எதிர்கட்சி இல்லையே, அவர் எதிர்கட்சியாவே நடக்கலை. அவர் திமுக சார்பான கூட்டணி கட்சி மாதிரி நடந்துட்டு இருக்கு. அதான் கள்ளக்குறிச்சி சாரை மாற்ற நீங்க வசதியா மறந்துடுறீங்க. மறந்துடலைங்க, அவர் அதாவது ஆக்டிவா இல்லைங்க. மக்களை சந்திங்க, அதாவது சைத துரசாமி மரணத்துக்கு வந்துட்டு அந்த சைத துரசாமியுடைய மகனுடைய அனுதாபம் தெரிவிக்க வந்துவிட்டு பயந்தாங்குழியா பசங்களை கூட்டத்தை பார்த்தோன்னு ஓடிட்டு அப்படிலாம் ஓடக்கூடாது. அவர் நடிகர் இருக்கு, சோபாட்ட அவர் அரசியல் தலைவர். சரி, நடிகர்னா அவர் பாட்டுக்கு கருப்பு நிலையில் போயிட்டு இருக்கலாம், யாரையும் பார்க்கணும் தேவையே இல்லை. சரி, அவர் இப்போ அரசியல் கட்சி தலைவர், ஜனங்களை பார்க்கணும். எஜுகேஷனல் அவார்ட்ஸ்
கொடுத்து அதில் பேசுகிறாரு, பேச வேண்டிய விஷயங்கள்லாம் அப்படி பேசக்கூடாதா? அப்படி பேசினா ஒத்துக்க மாட்டாரா? அது வந்து மாணவர்கள் மட்டும் இருக்கிற பகுதி, சரி பொதுமக்கள் இருக்கிற பகுதின்னு ஒன்று இருக்கு இல்லையா? ஆமாம், அது அந்த 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 கூட்டத்தில் கலந்துக்கிட்ட நீட் தேர்வை பற்றி ஆதரித்த பரிசு வாங்கின பொண்ணோட அம்மாவே சொன்னாங்களே நீட் தேர்வு வேணும், அப்போ தான் எங்களை போகிற ஏழைப்பழைகள் வந்து மெடிக்கல் எல்லாம் சேர முடியும். அவருக்கும் அவார்டு கொடுக்குறாருன்னா அது பெருந்தன்மை தான் நினைக்கிறோம். வாங்கின பிறகு சொன்னாங்க, அதை தான் சொல்கிறேன். பல பல பேருக்கு அவார்டு கொடுக்குற ஃபங்க்ஷன், அதில் பல பேருக்கு பல கருத்து இருக்கு தானே செய்யும். அது அவருடைய இல்லைன்னு சொல்லலை, அவருடைய கருத்தை எதிர்த்தாங்கன்னு நான் சொல்ல வர்றேன். நன்றி, வாழ்க வளமுடன்.